நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், த்ரீ வே ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து வெறும் காம்பாக்ட் டிசைனில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருந்தோம். இந்த பாக்ஸோட டிசைன்ஸ் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த வீடியோவில் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து இந்த வீடியோவில் எந்தெந்த மாதிரி ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம், அது வந்து எப்படி சவுண்ட் டெஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்டாக வந்து 5.1 ஹோம் தியேட்டருக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து த்ரீ வேலையை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தது. இதில் வந்து த்ரீ வே கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்கும் வந்து உங்களுக்கு சவுண்ட் டெஸ்டிங் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதற்கு வந்து என்னென்ன ஸ்பீக்கர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த காம்பேக்ட் டிசைன் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிட் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4-inch ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணுறேன். அவார்டில் S420 மாடல், 20 watts அவுட்புட்டு. இது வந்து கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணி அந்த பாக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சவுண்ட் டெஸ்டிங் வந்து பார்க்கலாம். இந்த டியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் 102 மாடல் டியூட்டர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஊஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அவார்டில் 650 மாடல் ஊஃபரு. இது 8 ஓம்ஸு. இது வந்து நிறையா இதில் வந்து பார்த்துருப்பீங்க, நம்மளோட சேனல்லே வந்து அன்பாக்சிங் நிறைய பார்த்துருப்போம். இப்போ இந்த ஸ்பீக்கர் எல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த காம்பாக்ட் டிசைன் பாக்ஸுக்கு வந்து நம்ம சவுண்ட் டெஸ்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பாக்ஸோடைய ரிவ்யூ வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். த்ரீ வே காம்பாக்ட் டிசைன் பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸோடைய டிசைன்ஸ் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் ஒரு வீடியோவில் இதில் பாக்ஸோட டைமண்ட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம். இதில் வந்து ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஊஃபருக்கு மட்டும் ஏன் ஏர் ஹோல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பீங்க. அதாவது காம்பாக்ட் டிசைனில் வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். காம்பாக்ட் டிசைனில் சின்ன பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீலடலில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஊஃபரோட பேஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே வந்து நீங்கள் ஏர் ஹோல்ஸ் விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி பேஸ் இருக்கும். இது வந்து எனக்கு வந்து சீல்டடலில் ஊஃபர் பேஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நாங்கள் இதை டிசைன் பண்ணலாம். நீங்கள் வேணும் அப்படின்னாலும் ஏர் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஏர் ஹோல்ஸ் இல்லாமையே காம்பாக்ட் டிசைனில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பேஸோட டெப்த்து வந்து நல்லா கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சுக்கு போட்டிருக்கக்கூடிய ஹோல்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு கொடுத்துருப்போம். இது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம், அதாவது ஊஃபரோடைய ஏர் வந்து மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கரில் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மெத்தடு. இது மட்டும் செப்பரேட்டாக தனியாக சீல்டு பாக்ஸ் போட்டிருப்பாங்க. ட்யூட்டருக்கு இந்த ஏர் ஹோல்ஸு சைஸில் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ட்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் 102 மாடல் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் எல்லாமே த்ரீ வே கிராஸ் ஓவரு ஒயரிங் எல்லாம் கனெக்ஷன் பண்ணிவிட்டு இதோட சவுண்ட் டெஸ்டிங் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கிராஸ் ஓவர் போர்டு தான் இந்த பாக்ஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து த்ரீ வே கிராஸ் ஓவர், இது வந்து எங்களுடைய ஓன் மேக் போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊஃபர், ஒரு மிட் ரேஞ்ச், ஒரு ட்யூட்டர் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் வந்து 2 காயில் இருக்கும். ஒரு காயில் வந்து செப்பரேட்டாக வந்து ஊஃபருக்கு ட்ரைவ் ஆகிற மாதிரி போட்டிருப்போம். ஒரு கெப்பாசிட்டர், ஒரு காயில் வந்து மிட் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருப்போம், டிசைன் பண்ணியிருக்கு. அதே வந்து ஒரு கெப்பாசிட்டர் போட்டு ஹைபாஸ் ஃபில்டராக வந்து ட்யூட்டருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருப்போம். இந்த கிராஸ் ஓவர் போர்டு வச்சு நம்ம இந்த காம்பாக்ட் டிசைன் வந்து நம்ம டிசைன் பண்ணி நம்ம பர்ஃபெக்ட் அவுட்புட் போட்டுக்கலாம். நம்ம டவர் பாக்ஸில் போட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு ஹைட்டு காம்பாக்ட் டிசைன் வேணும் அப்படிங்கிறக்காக நம்ம இந்த பாக்ஸ் டிசைனில் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். இதை ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து நீங்கள் இந்த த்ரீ வே
கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணி இந்த காம்பேக்ட் டிசைன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து புக் செல்ஃப் ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணலாம். இதோடைய டிசைன்ஸ் அதோடைய டைமென்ஷன் எல்லாம் வேணும் அப்படின்னா ப்ரிவியூஸில் ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஹவு டு டிசைன் காம்பேக்ட் டிசைன் த்ரீ வே ஸ்பீக்கர் சிஸ்டம் போட்டிருப்போம். அதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கீழேயே டைமென்ஷன் அது எல்லாமே இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் இந்த பாக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் டைமென்ஷன் எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த த்ரீ வே ஸ்பீக்கர் சிஸ்டத்தை உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். சாயங்கால காத்துக்கும் சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் போடக்கூடிய வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.